ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீரநெல்லி செடியை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ரேரான ஹர்ப். இது மெடிசனல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலங்களில் தான் வந்து அங்கங்கே ரேண்டமாக முளைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஸ்பாரகஸ் ரேஸ்மோசஸ் வந்து பாட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து தானாகவே முளைச்சிருக்கேன் இந்த கீழ நெல்லிச்செடி. என்னோடய அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எதிரெதிர் புறங்களில் வந்து இலைகள் இருக்கும். அந்த இலைக்கு அடிப்பகுதியில் தான் வந்து கடுகு சைஸில் நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டி காய் இருக்கும். நெல்லிக்காயோட ஷேப்பில் இருக்கும், குட்டியாக இருக்கும் கடுகு சைஸில். அதனால தான் என்னோடய பெயர் வந்து கீழ நெல்லி, அதாவது கீழ்காய் நெல்லி. இலையோட அடிப்பகுதியில் காய் இருக்கிறதுனால கீழ்காய் நெல்லி தான் மறுவி கீழ நெல்லி அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் குட்டி சைஸில் வந்து இலையோட அடிப்பகுதியில் காய் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மஞ்சக்காமலைக்கு வந்து இந்த கீழநெல்லி சார்ந்து தான் வந்து மிகச்சிறந்த மருந்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த இலையை அரைச்சி மோர் கூட கலந்து குடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நார்மலாகவே கல்லீரலை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து மிகச்சிறந்த மூலிகை அது செயல்படுது. அப்புறம் தம்மு இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறவங்கலாம் வந்துட்டு லிவர்லாம் வீணாக போயிருக்கும், பாடியில் வந்து அதிகமாக நச்சுத்தன்மை ஆகிடும். அந்த டாக்ஸின்ஸ்லாம் வெளியே தரத்துக்கு இது மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இதை வந்து அடி வேரோடையே ஒரு சின்ன செடியாக இருந்தாக்கா வேரோடையே நீங்கள் பிடுங்கி எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் 4 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு நல்லா அடித்து வெறும் வயிற்றில் ஒரு 3 நாள் குடிச்சிங்கனாலே பாடியை வந்து இயற்கையான முறையில் சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு செடி சின்னதாக வருது கீழநெல்லி. இது வந்து மஞ்சக்கமலில் இருக்கிறவங்க கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடியில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமே நச்சுக்கள் லைட்டாக சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் கிடச்சதுன்னா அதை வந்து எஃபெக்டிவான முறையில் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அப்படி தான் இதை எடுத்துகிட்ருக்கிறேன். மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி எல்லோரும் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிற டைமில் நீங்கள் காலையில் வந்து ஒரு டீலாம் குடிக்காமல் வெறும் வயிற்றில் கொஞ்சம் மோர், ஜீரகம், இந்த இலையெல்லாம் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா டோட்டலாக வேரோடு எடுத்துகிட்டு அலசி ஃபுல்லாக தான் சாப்பிடணும். இது அப்போ தான் அதனோடய ஃபுல் பயன் கிடைக்கும். சமூலன்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில். அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. மோர், ஜீரகம், உப்புலாம் அடித்து நல்லா தண்ணி கலந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த செடியோட அமைப்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செடி வந்து வழியில் நீங்கள் எங்கேயாவது போகும்போது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா வீட்டுக்கு கொண்டுருங்க. கொண்டு வந்துட்டு எஃபெக்டிவான முறையில் இது மாதிரி ஜூஸ் அப்படி அடித்து சாப்பிடுங்க. அதோடு சேர்த்து தலைமுடிக்கு வந்து எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லைங்களா, மருதாணி, செம்பருத்தி, கத்தாழைலாம் போட்டு அந்த மாதிரி காய்ச்சும்போது இந்த இலைகளை பறித்து போட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எண்ணெயுமே தலைமுடி வளர்ச்சிக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து கீழநெல்லி வந்து ஒரு பெஸ்ட்டு மூலிகை. இது வந்து ஆக்சுவலாக காயக்கல்பு மூலிகையும் கூட. இந்த அருமையான மூலிகையுமே எனக்கு வந்து குருவி கொடுத்த கிஃப்ட் தான். ஸோ இந்த மாதிரி மூலிகை செடிகளோட பெயர், அதனோடய பயன்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு உபயோகப்படாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்ல வசதியாக இருக்கும். ஸோ இந்த மூலிகை யூஸ் பண்ணி நேச்சுரலான மெத்தடில் வந்து உங்கள் பாடியை டிடாக்ஸிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.